ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொபைல் நம்பரை எப்படி யூடியூப்பில் வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரீசெண்ட் அப்டேட்க்கு அப்புறம் யூடியூப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து நம்ம ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு பிடிச்ச தம்ப்நெயில் வைக்க முடியும். ஸோ இல்லைனா வந்து அது நம்ம போட்ட வீடியோ வந்து ஏதாவது ஒரு பார்ட்ரேட் தான் தம்ப்நெயிலாக வைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளா ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி நம்ம வீடியோட தம்ப்நெயிலாக வைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோன் நம்பரை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். செகண்ட் வந்து நம்மளோட வீடியோ 15 நிமிஷத்துக்கு மேலே நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட ஃபோன் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு வேளை பண்ணலை அப்படின்னா நம்மளால 15 நிமிஷத்துக்கு மேலே இருக்க வீடியோவை அப்லோட் பண்ண முடியாது. கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி வீடியோ மட்டும்தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும். தேர்ட் வந்து நம்மளால வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாது. இப்போ வந்து லைவ் போக முடியாது. அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சிருப்போம், அதை வந்து இந்த டைமில் அப்லோட் பண்ணுற மாதிரி கவுண்டர் போட்டு அப்லோட் பண்ணுவாங்க, லைவ் ஸ்ட்ரீமிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கெலாம் வந்து முக்கியமாக வந்து ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் கடைசியாக வந்து அப்பியல் கண்டென்ட் ஐடி கிளைம், அதாவது நம்மளோட கண்டென்ட் யாராவது தீஃப் பண்ணி எடுத்து போட்டாங்க அப்படின்னா, ஸோ இல்லைனா நம்மளோட வீடியோஸை எடுத்து போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட எந்த ஒரு கிளைமே பண்ண முடியாது. ஸோ நம்மளோட கண்டென்ட் இதுதான் அப்படின்னு நம்ம ஏதாவது கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக ஃபோன் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 4 ஆப்ஷன்னால தான் நம்ம முக்கியமாக ஃபோன் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஏன் வெரிஃபிகேஷன் பண்ணுறோன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த ஃபோன் நம்பரை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து எங்கிட்ட இருக்க க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு வந்து க்ரோம் ப்ரௌசர் பெட்டராக இருக்குன்னா நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஹோம் பேஜ்லேயே வந்து யூடியூப் அப்படிங்கிறது வந்து எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கும், அப்படி இருந்தால் அதை டச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த சர்ச்சில் வந்து நீங்கள் வந்து youtube.com அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே என்கிட்ட இருக்கனால நான் அதை டச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து யூடியூபோட ஹோம் பேஜ் வந்துருச்சு. ஸோ இதான் வந்து யூடியூபோட ஹோம் பேஜ். நான் நேற்று கிரியேட் பண்ண வைக்கிற சேனல் கிரியேட் பண்ணது எப்படி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு சாம்பிளாக கிரியேட் பண்ண தான் இந்த ஒரு அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு பார்த்து ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அதை டச் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கே வந்து காமிக்குது. ஸோ என்னோடய சேனல், யுவர் சேனல், கெட் ப்ரீமியம், இந்த மாதிரி எல்லாமே காமிக்குது. ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே 3 dots இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனுமே கிடைக்கும். நான் அதை வச்சுக்கிறேன். ஸோ வந்து டெஸ்க்டாப் சைட் வந்துருச்சு. ஸோ இதில் அதே அந்த சேனல் அங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் அதை வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இதை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்குது, அதை வந்து டச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டச் பண்ணனே வந்துருச்சு, வெல்கம் 2021 என் சேனல். அடுத்து என்னோட மெயில் ஐடி எல்லாமே காமிக்குது. இதில் தேர்ட் ஆப்ஷனை வந்து யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் போய் தான் அந்த வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். நான் வந்து அந்த யூடியூப் ஸ்டுடியோங்கிறத வந்து டச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தேர்டாக இருக்கும். ஸோ நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணதும் எனக்கு வந்து யூடியூபோட ஸ்டுடியோ அந்தோட ஹோம் பேஜ் எனக்கு வந்துருச்சு. யூடியூப் ஸ்டுடியோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எல்லாமே இருக்கும். நான் வந்து சாம்பிளுக்காக நேற்று ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வந்து January 2 நேற்று போட்டது வந்து இங்கே காமிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 23 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து இந்த ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். அதுக்கு கீழே இங்கே பாருங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த செட்டிங் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கோங்க. செட்டிங் சிம்பிளை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதும் இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஜெனரல், அடுத்து சேனல், அடுத்து அப்லோட் டிஃபால்ட்ஸ், அடுத்து பெர்மிஷன்ஸ்னு இருக்குது. நமக்கு தேவை சேனல் தான். ஸோ இந்த சேனல் டச் பண்ணிக்கோங்க. இதில் 3வது ஆப்ஷனாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக வந்து டிஃபால்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து எனபிள் ஆயிடுச்சு. நமக்கு அப்லோட் பண்ணுறது, நமக்கு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே நமக்கு ஏற்கனவே எனபிள் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து ஃபியூச்சர்ஸ் ரெக்கவே, நம்ம வந்து ஃபியூச்சர் வெரிஃபிகேஷன், நம்ம வந்து ஃபோன் வெரிஃபிகேஷன் வந்து இங்கே தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம எலிஜிபிள், பட் ஆனால் நம்ம என்ன பண்ணாமல் இருக்கோம். ஸோ இது ஏன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். இது டச் பண்ணி பார்த்திங்கன்னா இவங்களும் சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வீடியோ வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே போடலாம், கஸ்டம் தம்ப்நெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபியூச்சருமே இதில் இருக்குது. ஸோ எப்படி ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இதை டச் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் இதில் தான் வந்து நம்ம ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ வந்துட்டு நம்ம செட்டிங்கில் சேனல் ஆப்ஷனில் பார்க்குறோம். இங்கே வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்குது. அந்த வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு லோட் ஆகிட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு சூஸ் பண்ண சொல்கிறது. நான் வந்து இப்போயும் நான் குரோமே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபோனே சூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து எனக்கு வந்து அடுத்த பேஜ் வந்துருச்சு. இப்போ தான் நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இதில் ரெண்டு ஸ்டெப் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இதில் வந்து நம்மளோட கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து கண்ட்ரி வந்து இந்தியா செலக்ட் ஆகி தான் இருக்குது. நான் டச் பண்ணவும் செலக்ட் ஆகிடுச்சு இந்தியாவே. ஸோ அடுத்து வந்து நம்மளோட நம்பரை எப்படி வெரிஃபை பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கால் பண்ணி வெரிஃபை பண்ணணுமா, இல்லை வந்து ஃபோன் டெக்ஸ்ட்லேயே வந்து மெசேஜ் அனுப்பி வெரிஃபை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன்.
நான் வந்து இதில் இருக்க செகண்ட் ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். சாரி, ஸோ டெக்ஸ்ட் கொடுக்குவோம். நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணி சொல்லி என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நானும் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பரை இங்கே வந்து என்டர் பண்ணிட்டேன். கீழே வந்து சப்மிட்னு ஆப்ஷன் இருக்குது, நான் வந்து சப்மிட் கொடுத்து நான் வந்து வெரிஃபை பண்ண போகிறேன். சப்மிட் டச் பண்ணிட்டேன், லோட் ஆகும். இப்போ லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் வந்தேன். ஸோ ஸ்டெப் டூவில் வந்து நமக்கு வந்து ஒரு 6-digit நம்பர் அனுப்பிச்சதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 6-digit நம்பர் வந்ததும் நம்ம அதை எடுத்து இங்கே போட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். அதான் வந்து செகண்ட் ப்ராசஸ். மேலே டெக்ஸ்ட்டில் வந்து மெசேஜ் வந்துருச்சு. ஸோ 429073, ஸோ அதை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்டர் பண்ணிவிட்டேன். என்னோடய கோடை வந்து நான் வந்து என்டர் பண்ணிவிட்டேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிற ஆப்ஷனை நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெரிஃபைடு, கங்க்ராச்சுலேஷன், யுவர் சேனல் சாரி யுவர் யூடியூப் அக்கௌண்ட் இஸ் நவ் வெரிஃபைடு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சேனல் வந்து இப்போ வெரிஃபை ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம், இல்லைனா பேக் கிளிக் பண்ணி பேக் வந்துடலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஃபோன் நம்பரோட வெரிஃபை பண்ணணும். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததான் கடைசியாக, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.